हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो सुवयाना पनीर बटर मसाला एप्पडी सेरदान पाक्कपोरोम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल पुदुसा पाक्रींगना सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पन्नुंग अप्पदान उंगलुक्कु अडुत्तडुत्त वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन वरुम वांग इप्पो वीडियो कुल्ल पोय पाक्कलाम इनकी सुवयाना पनीर बटर मसाला दा सेय्य पोरोम अदुक्कु तेवयाना पोरुल एन्नानु सोल्लिट्टु इप्पो पाक्कलाम ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் காரக்கு உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கங்க நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் கரம் மசாலா 1 ஸ்பூன் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி ஒரு 10 பல்லு முந்திரி ரெண்டும் வேக வச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கறிவேப்பிலை 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டர் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் அப்புறமா மில்க் மேட் இது வந்து மில்க் மேட் இது மில்க் மேட் இல்லனா நீங்க ஒரு 300 ml பால் நல்ல சுண்ட காய வச்சி எடுத்துக்கங்க நான் மில்க் மேட் ஓ எடுத்துக்கிறேன் 1/2 கப்புக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறேன் மில்க் மேட் நெய் நாம எண்ணெயில எதுமே யூஸ் பண்ண போறது இல்ல இப்ப நெய்யும் பட்டர் வெச்சிருந்தா இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம் 200 ग्राम पनीर नये कुछ वरते वचर नान 200 ग्राम पनीर इप्डी सोल्ड इंब पाकल इन और 5 स्पून नये ऊती सूडेटो अल को मेलटो नये मेलटा उरुगी नये सूडाची इं स्टेज उन्न आड पड़ी सेतुकल इईज वंगयम करेवेपिल आड पड़ा நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பிரவுனிஷா வரட்டும் இந்த கிரேவிக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க விட்டு விட்டு வதக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பிரவுனிஷா வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இவ்ளோ வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் சிம்ல வெச்சிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் इंजी पूंडु पेस्ट सिम्मले वेच्ची वदक्कुंग इल्लना अडिपिडिच्चिरुम इंद इंजी पूंडु पेस्ट पच्चै वासना पोर मट्टुम ओरु निमिषम नल्ला वदक्क विट्टिरुंग विट्टु विट्टु वदक्कुंग अप्पदान नल्ला वदंगुम सिम्मले वेच्ची वदक्कुंग ओरु निमिषम नल्ला वदंगट्टुम விட்டு விட்டு வதக்கினே இருங்க பாருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போய் நல்லா குக்க ஆயிச்சி இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 4 தக்காளி முந்திரி ரெண்டும் வேக வச்சி அரைச்சு எடுத்துக்கல அது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விடுங்க அந்த தக்காளி முந்திரியோட பச்சை வாசனை போற மட்டும் நல்லா வதக்க விட்டுடுங்க நல்லா குக்க ஆகட்டும் அந்த நெய் எல்லாம் நல்லா குக்க ஆகி மேலே திரிஞ்சு வர மட்டும் நல்லா குக்க பண்ண விட்டுடுங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் நம்ம லிட் போட்டு மூடிடலாம் அப்பப்ப எடுத்து நம்ம mix பண்ணிக்கலாம் நல்லா அந்த நெய் எல்லாம் திரிஞ்சு மேலே வரட்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக்க ஆகட்டும் நீங்க அப்பப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க வாங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க அந்த தக்காளி முந்திரி வேக வச்சு அரைச்சு ஊத்துனால அது நல்லா குக்க ஆகி நெய் பாருங்க எப்படி திரிஞ்சி மேலே வருது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கங்க காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கறேன் உங்களுக்கு காரம் வேணுமா ஆட் பண்ணிக்கங்க நான் 1/2 ஸ்பூன் போடுறேன்
1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ சீரகத் தூள் 1 ஸ்பூன் போடுறேன் சீரகத் தூள் 1 ஸ்பூன் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா mix ஆகட்டும் இப்போ ஹைல வெச்சுக்கங்க கேஸை நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இப்போ இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு திக்கா வேணுனா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க கிரேவி அதிகமா வேணுனா கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கங்க நான் ஒரு 100 கிராம் தண்ணியை விடுறேன் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம பட்டர் நெய் வெச்சு தான் இந்த கிரேவியை செய்ய போறோம் நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இந்த பட்டர் நல்லா உருகட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் நம்ம லிட் போட்டு மூடிடலாம் சிம்ல வெச்சிருங்க இப்ப சிம்ல வெச்சி லிட் போட்டு மூடிடலாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக்க ஆகட்டும் அப்பதான் அந்த பட்டர் நெய் எல்லாம் உருகி நல்லா மேலே வரும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் லிட் போட்டு மூடிடுங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வாங்க 2 நிமிஷம் ஆயிச்சு இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க அந்த நெய் பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி மேலே வந்திருக்கு பாருங்க நல்லா குக்க ஆயிச்சு இந்த ஸ்டேஜில நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போதான் ஆட் பண்ண போறோம் தேவையான அளவு உப்பு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ கேஸ் ஹைல வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா mix பண்ணி ஒரு 2 கொதி வரும்ட்ட விட்டுடுங்க ஒரு 2 கொதி வரட்டும் பாருங்க 2 கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பன்னீர் ஒரு 200 கிராம் பன்னீர் நெய்ல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணொண்ணா ஆட் பண்ணிக்கங்க இது பன்னீர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சப்பாத்தி பூரி அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க கேஸை நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து நெய்யும் பட்டர் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால நீங்கள் பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இந்த கிரேவிக்கு எண்ணெயே ஆட் பண்ணல இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ண விட்டுடுங்க அப்போ தான் அந்த பட்டரும் நெய்யும் நல்லா குக் ஆகி மேலே நல்லா திரிஞ்சு வரும் ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு லிட் போட்டு மூடிடுங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் லிட் போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும் சிம்மிலே வாங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க அந்த பன்னீர் போட்ட பிறகு நல்லா குக் ஆகி பட்டரும் நெய்யும் பாருங்க எப்படி மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் மேட் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மில்க் மேட் ஊற்றுறோம் மில்க் மேட் இல்லைன்னா ஒரு 2 கிளாஸ் பாலை நல்லா சுண்ட வச்சு தண்ணி ஊற்றாமல் சுண்ட வச்சு ஊற்றிக்கோங்க ஆனால் மில்க் மேட் ஊற்றினா தான் அந்த ஸ்வீட்னஸும் கிடைக்கும் திக்னஸும் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ ஐயில் வச்சுக்கோங்க கேஸை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இந்த மில்க் மேட் ஊற்றுறதுனால ஸ்வீட்னஸ் கிடைக்கும் திக்னஸும் கிடைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க
அப்போ தான் அந்த மில்க் மேடெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா குக்க ஆகும். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்னஸா இருந்துச்சுனா கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா குக்க ஆயிடுச்சு. பாருங்க அந்த இப்போ நம்ம மில்க் மேட் ஊத்துனால அது நல்லா குக்க ஆகி பாருங்க பட்டரும் நெய்யும் எப்படி மேலே நல்லா திரிஞ்சி வருது. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச வெந்தய இலை, அதாவது கஸ்தூரி மெட்டி இலைன்னு சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். எனக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் அது கிடைக்கல, அதனால் பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அந்த வெந்தய இலை இருந்துச்சுன்னா காஞ்ச வெந்தய இலை அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லாதனால நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா குக் ஆகும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லியெல்லாம் நல்லா குக் ஆகி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுது. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.